ஆரம்பமாக இருக்கின்றது. தமிழ் தாய் வழங்குவதற்காக பொருட்காட்சி குழுவின் தலைவர் அரவிந்தன் நிபன் தனஸ்கோடி அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அனுமதி தருகிறேன். பொருட்காட்சி 2020 நிறைவு விழா மற்றும் பங்களாவில் முன்னிலை வைப்பதற்கு உதவி புரிந்துள்ள மதுரை மாவட்ட ஆட்சியரை வாழ்த்து வழங்க உதவி புரிந்துள்ள மதுரை தெற்கு மண்டல தொகுதி உறுப்பினர் பி செல்வம் அண்ணன் அவர்களையும் வருவதில் வரவேற்பதில் மற்றும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு முதலை தலைவர் திரு எஸ் ரஜேந்திரன் அவர்களையும் செயலர் எஸ் செல்வம் அவர்களையும் டி ஆர் பாபு இணைச் செயலரும் இந்த விழாவினை வெகு சிறப்பாக நடத்திற்கு உறுதியாக இருந்த ஜேம்ஸ் தொழில்நுட்ப பொருட்காட்சிக்கு உறுதுணையாக இருந்தமைக்கு அவனை வருக வருக என்று வரவேற்று வெகு சிறப்பாக இந்த 17 நாள் நடந்து 16 நாள் நடந்து நாளையுடன் முடிவு வருஷம் ஒரு அமைப்புகள் இருந்தால் இந்த மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். ஏன்னா உதயகுமார் அவர்கள் சரவணன் அவர்களும் இதை எடுத்து மதுரைக்கு ஒரு மாற்ற வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றுகிறது கிடையாது. அதை தடை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றவர்கள் யார் என்பதும் தெரியும். அதில் இதில் விவாதம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக மக்களுடைய நன்மைக்காக எது எது தேவையோ அதையெல்லாம் அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்வார்கள். அது யார் தடுத்தாலும் அது நிற்காது. சடவீதத்தில் வேறுபாடுகள் இருந்தாலும் இது மக்கள் கொடுத்திருக்கிற அந்த அங்கீகாரத்தை ஏற்று நாங்கள் இன்னும் கவனமாக இன்னும் வேகமாக இன்னும் மக்களுடைய நேரடியாக பணியாற்ற வேண்டுகிற அந்த விவரங்களை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு ஏற்கனவே நாம் அறிந்திருந்தாலும் கூட கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். சார், உங்களுக்கு தான் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த பணியில் முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களில நம்முடைய அன்னை தமிழகம் எளிய முதலமைச்சர் சாமானிய முதலமைச்சராக ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கை பெற்றிருக்கிற தமிழகத்தினுடைய தன்னிகர்களா முதலமைச்சராக இன்றைக்கு அம்மா அவருடைய கனவு திட்டங்களை அம்மா அவருடைய தொலைநோக்கு திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை வெற்றிகரமாக மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து அதன் மூலமாக நல்லாட்சி தருகிற மாநிலங்களிலே இந்திய தேசத்தின் முதன்மை மாநிலமாக மத்திய அரசினுடைய பாராட்டையும் மத்திய அரசினுடைய விருதையும் பெற்றிருக்கிற அம்மாவுடைய அரசிற்கு தலைமை தாங்குகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து பிரிவு மக்களும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மதுரைக்கு அடையாளமாக மதுரைக்கு பெருமை சேர்க்கிற தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய தொழில் வர்த்தக பொருட்காட்சியின் மூலமாக தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் நிர்வாகிகளாக இங்கே தொடர்ந்து மதுரைக்கினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஜெகதீசன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் ரத்னவேல் அவர்கள், மரியாதைக்குரிய நிப்பான் தனுஷ்கோடி அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பொறுப்பாளர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சிறந்த நிர்வாகம் சிறந்த ஆளுமை நல்லாட்சி தருவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கான விழாவாகவும் அதை மக்களுடைய விழாவாக நடத்துவதற்காக தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்திலே இன்றைக்கு தொழில் வர்த்தக பொருட்காட்சியை நம்முடைய துடிப்புமிக்க மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சீரிய வழிகாட்டுதலோடு இங்கே அவர்கள் வழங்குகிறார்கள். அதை நாங்கள் பெற்று முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு செல்கின்றோம். அதற்கான விழா இங்கே நடைபெறுகிறது. இந்த தொழில் வர்த்தக பொருட்காட்சியை மதுரை மக்களுக்கு பயனுள்ள வகையில் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்துடைய நிர்வாகிகள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் உள்ளிட்ட நாங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நேரிலே வந்து அவர்களை வாழ்த்தி இதில் மக்களுக்கான இந்த பங்கேற்கக்கூடிய நிறுவனங்களுக்கான அந்த பரிசுகளை வழங்குவதற்காகவும் நாங்கள் அறிவித்தோம். சிறந்த ஆளுமைக்கு இந்திய தேசம் வழங்கியிருக்கின்ற பாராட்டும் பரிசும் பல்வேறு எதிர்கட்சிகள் அதை திசை திருப்புகிற வகையில் அதை மூடி மறைக்கின்ற வகையில் பல்வேறு விமர்சனங்களை வழக்கம் போல முன்வைத்தார்கள்.
அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டு மக்கள் அம்மா அவருடைய காலத்திற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வெற்றி என்பதை நாம் பார்க்க முடியுமா என்கிற ஒரு ஐயப்பாட்டை போக்கி இன்றைக்கு வெற்றியினுடைய சதவீதத்திலே வேண்டுமானால் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் வெற்றி பெறுவதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் பின்வாங்கவில்லை. அது நீடித்து நிலைத்து பல வெற்றிகளை பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த ஊரக உள்ளாட்சியிலே ஒரு மாபெரும் வெற்றியை இன்றைக்கு பெற்றிருப்பதோடு வருகிற காலங்களிலே இன்னும் அதிகமான சதவீதத்தில் வெற்றிகளை பெறுவதற்கு இது ஒரு நமக்கு ஒரு முன்னோட்டமாக அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் எங்கள் மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எங்களுக்கு அறிக்கையின் மூலமாக எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறோம். மகத்தான தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதாக மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே சதவீதத்திலே என்பது முக்கியமல்ல, வெற்றி பெறுவதிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தனித்தன்மையை இழந்து விடாமல் வாக்கு வங்கியை இழந்து விடாமல் அதில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதிலே எங்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி அவங்க அரசிலே அன்பு வதிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்னா குடியுரிமை சட்டத்தை வந்து மக்கள் தவறாக புரிந்துகிட்ட காரணத்தினாலதான் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லியிருக்கிறார் சார். அந்த புரிதல் அதற்கான புரிதல் இல்லை என்பதை பல கூட்டங்களிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். இது குடியுரிமையை உருவாக்குகிற சட்டமே தவிர குடியுரிமையை பறிக்கிற சட்டம் இல்லை. ஆகவே இதை நாம் தவறான பொய் பிரச்சாரங்கள் மூலமாக தவறான ஒரு அர்த்தத்தை உருவாக்கக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறார். அப்போது முறைகேடாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலிடத்திலே வந்திருக்க வேண்டும். இன்றைக்கு சதவீதத்தின் அடிப்படையிலே பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான வெற்றியை பெற்றிருக்கிறது. அப்படியானால் நடைபெற்ற முறைகேடு அவர்களுக்கு சாதகமாக நடைபெற்றதா என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவருடைய மனசாட்சியை கேட்டு பார்த்தால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலுடைய நிலையை மக்கள் மறந்துவிட்டார்கள் என்று அவர் நினைக்கிறாரா என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததையும் வன்முறை வெறியாட்டம் அதிகார துஷ்பிரயோகம் நடந்ததையும் இந்த நாட்டு மக்கள் இன்னும் மறந்துவிடவில்லை என்பதை மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மறக்கக்கூடாது. அதை நினைவிலை வைத்து அவர் பேசினார் என்று சொன்னால் அது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருடைய மனசாட்சியை கேட்டு பார்த்தால் தெரியும் எவ்வளவு வெளிப்படைத்தன்மையாக எவ்வளவு நேர்மையாக எவ்வளவு நியாயமாக எவ்வளவு பாதுகாப்பாக இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இது தேர்தல் ஆணையம் எப்படி நடத்தி காட்டியிருக்கிறது, சவாலான இடங்களெல்லாம் எப்படி நடத்தி காட்டியிருக்கிறது என்பதெல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய மனசாட்சியை கேட்டு பார்த்தால் அது உண்மை பதில் கிடைக்கும். தேர்தலை பார்த்து நீங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாட்டீங்கன்னு சொல்லி அதுதான் சொல்றேன்ல, யூகம் கற்பனைகள் மக்களை திசை திருப்பது குழப்பது இதெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு கைவந்த கலையாகிவிட்டது. ஆகவே அதிலே அவர்கள் போடுகிற அந்த பல்வேறு நிகழ்வுகளெல்லாம் எதுவும் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவர் வழக்கம்போல் தாங்கள் இருப்பிடத்தை தங்கள் இருப்பை உறுதி செய்து கொள்வதற்காக பல்வேறு யூகங்கள் பிரதிபலிக்கிறாங்க. எங்களுடைய மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்திலே மாண்பு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு துணை முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு 80% வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட நம்முடைய சோழவந்தான் தொகுதி, உசிலம்பட்டி தொகுதி, திருமணம் தொகுதி